இப்போ எம்பிக்களோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கூட்டணியை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பர்சனாலிட்டி. நீங்கள் இந்திய அளவில் எப்படி பிரதமர் மோடியை அவங்க முன்னிறுத்துறாங்களோ அப்படி இங்கே இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு பர்சனாலிட்டி தமிழ்நாட்டில் இல்லையா, இல்லை அதுவும் இங்கே ஒரு ஃபேக்டராக இருக்கா? இப்போதைய சூழலில் கேட்குறேன், வாக்குகளாக வந்திருக்குது, மேண்டேட் இருக்குது. அந்த மேண்டேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு கூட்டணியினுடைய பலம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு கன்வர்ஜன்ஸ் ஆஃப் கூட்டணி பலம் அந்த சைடில் வந்து யுனைடெட் ஆப்போசிஷன் இங்கே இல்லை, அதுதான் முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு பாஜக இங்கே வளரணுன்றனால அதிமுக கூட கூட்டணி இருக்கக்கூடாது நம்பினவங்களும் ஒன் ஆஃப் த பர்சன் நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக பேசிட்டு வந்தேன். அது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஏன்னா இட் மே டேக் ஒன் ஆர் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு தேவை ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் ஆகும் அந்த டேர்ன் அரவுண்ட் வரத்துக்கு, அது கண்டிப்பாக நடக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து இது இந்த வெற்றி என்பது கண்டிப்பாக ஒரு செலிப்ரேட்டபிள் வெற்றி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். பட் அந்த வெற்றியினுடைய முக்கியமான அங்கம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வெற்றி இல்லைன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அங்கே கூட்டணி பலம் மிக ஸ்ட்ராங்காக இருக்குது சார். ஐந்தாவது முறையாக இல்லைன்னு சொல்ல அதான் சொல்கிறேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வர முடியாது இல்லையா, வெற்றிகள் அப்படிங்கிறது வெறுமனே அரித்மெட்டிக்ஸோட முடிஞ்சிடும் இல்ல இந்த முறை. அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஓட் பேஸ் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நான் மாற்றுக்கருத்தே இல்லைன்னு சொல்ல. அதனால தான் வந்து பலவிதமான தேர்தல் கணிப்புகளும் சொல்லும் போது இங்க திமுக கூட்டணி வெற்றி பெறும், அது 33 முதல் 35 வரைக்கும் கண்டிப்பா வெற்றி பெறும்ன்றது இப்ப 37 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு மாற்றுக்கருத்து இல்ல. என்ன ஒண்ணு இப்ப இந்த ரிசல்ட் இப் இதே ட்ரெண்ட் கிட்டத்தட்ட ஹோல்ட் ஆகும் பொழுது இதுதான் ஆகும். இதுக்கு மேல கொஞ்சம் கிவ் ஆர் டேக் ஒரு 10 இடங்கள் முன்னபின்னா தேசிய அளவில் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, இங்கே இல்லை, தேசிய அளவில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது இருக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஹங் பார்லிமெண்ட் ஒரு அன்ஸ்டெபிளைஸ் இன்ஸ்டெபிலிட்டி இருக்க போகிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடுவையும் ஜேடியு நிதிஷ்குமாரையும் என்டிஏலையும் எடுத்து நீங்கள் இந்தி கூட்டணிக்கு எடுத்துக்கொண்டு சென்றால் கூட உங்களுக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி கம்ஃபர்டபுளா வரல. அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா ரொம்ப பயங்கர இதுவா இருக்கு. ஏன்னா இங்க ஸ்டில் பிஜேபி 240 இடங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேவை 32 தான் ஆட்சி அமைப்பது, 32 இல்ல 33 தான், அதுதான் முக்கியமா தேவைப்படுது. அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது பாஜக முக்கியமாக வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சியை செய்வார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அதனால வந்து இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் யார் வந்தாலும், பாஜக ஆட்சி வந்தாலோ இல்லைனா வந்து எதிர்ப்பு 35-40 வரும்போது உங்களுக்கு இங்கேருந்து வந்து ஆன் தேர் ஓன் சொல்றேன் நான். இப்போ நீங்க வந்து இங்கேருந்து நீங்க வந்து ஒரு டிடிபியோ இல்லைனா ஜேடியோ எடுத்து போட்டா கூட அவங்களுக்கு 272 வரல. சோ அந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து 30 வராங்க, 30 இடங்கள் வராங்க, இன்னமும் கூட வெளியில இருந்து ஆதரவு தேவைப்படலாம். இல்ல அதான் சொல்றேன், தட் பிகம்ஸ் எ ஒன் பார்ட்டி வர்சஸ் ஆல் अदर பார்ட்டிஸ் ரைட். அந்த ஆல் अदर பார்ட்டி இல்ல இல்ல நான் சொல்றது நீங்க பிஜேபி ஆட்சி அமைக்கிறது அப்படினாலும் பிஜேபிக்கு இவர்களுடைய ஆதரவு தேவைப்படும்ங்கற ஒரு இடத்துக்கு வரும்ன்ற. இல்ல இல்ல பிஜேபி இல்ல இல்ல நான் என்ன சொல்றேனா, இப்ப நீங்க என்டிஏல 291 பாத்தீங்களா, இதிலிருந்து நீங்க வந்து ஒரு டிடிபியும் ஜேடியும் சிக்கல்கள் பெருமளவில் செய்ய முடியும், அதை நோக்கி நாம செல்கிறோம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட இடத்துல இருந்து பரப்புரையிலே அதனாலதான் அடுத்தடுத்த இடங்களுக்கு மாறியது அப்படின்றதெல்லாம் அப்சர்வேஷன் இப்ப சரின்னு பார்க்க வேண்டியிருக்கா சார்? 400 என்பது ஒரு ஆஸ்பிரேஷன், அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல, நானே வந்து என்னுடைய ஒரு கணிப்புல பாத்தீங்கன்னா 400 வராது என்பது செட் பண்ணப்பட்டது 370-400 என்பது ஒரு நேரேட்டிவ் செட்டிங். அதனால ஒரு எய்ம் பண்ணும்போது ஒரு 20-30 போனதோட ஜாஸ்தி வாங்கணும்ன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் தான் அது. பட் வாட் இஸ் ஷாக்கிங் அப்படின்னு சொல்ல போனால் உங்களுக்கு மெயினாக 3 மாநிலங்கள் பெரிய ஷாக்கிங். ஒன்று வந்து பெருமளவில் ஷாக்கிங் வந்து உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது பெருமளவில் ஷாக்கிங் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா அங்கே வந்து குழப்பங்கள் பெருமளவில் இருந்து. மூன்றாவது பெரிய ஷாக்கிங் எதிர்பார்ப்பு இருந்ததுன்றது வெஸ்ட் பெங்கால். ஓகே, இந்த மூன்றுலேயும் கூடுதலான இன்னைக்கு அங்கே வந்து அதில் தான் வந்து அதனால தான் 303-ல இருந்து நான் என்னுடைய கணக்கு வந்து லோவஸ்ட் 321 நான் போட்டு வச்சிருந்தது. அந்த 300
அவனுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் நான் போட்டு வச்சிருந்தேன். அது யாராவது போட்டு வச்சிருந்தீங்க? நீங்க கிட்டத்தட்ட அந்த 240 250ங்கிற எண்ணிக்கை தான் தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் வருதா உங்களுக்கு எங்க வந்து அதிர்ச்சி கொடுத்துச்சு, அல்லது எங்க கூடுதலான இது வந்து? நிச்சயமா கர்நாடக பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது. அதே மாதிரி ஒடிசா ஓரளவுக்கு, அதாவது ஒடிசால இப்போ அந்த அருவருக்கத்தக்க அந்த பிரச்சாரம் வந்து எடுபட்டு இருக்குன்னு தான் காமிக்குது. அதாவது தமிழன் திருடிட்டு போயிருவான், சாவி எடுத்துட்டு போயிருவான், பிஜு நவீன் பட்நாயக்கு வந்து உடம்பு சரியில்லை, பின்னால் இருந்து ஏக்குறாங்கன்னு இந்த பேச்சுகள் எல்லாம் நாம் வந்து எடியூரப்பா முதல்வராக இருக்கும் போது நாம் பேசியிருக்கலாம். அவருக்கு இதை விட பெரிய ட்ரமர்ஸ் இருந்தது, பார்க்கின்சன்ஸ். யார் சைன் போட்டாங்களோ இப்ப கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை வந்து சித்தராமையாவோ டிகேயோ கேட்கவே இல்லை. அது என்னன்னா ஒரு நாகரிகம் இருக்கிறது, அரசியல் ஒரு நாகரிகம் இருக்கு. அது நரேந்திர மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்லாத காரணத்தால், ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கோ இல்லாத காரணத்தால் வந்து இந்த அருவர்க்கத்தக்க பிரச்சாரம் வந்து அங்கே எடுபட்டுள்ளது என்பது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்துகிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக யூபி தான் பிகஸ்ட் ஹாப்பி சர்ப்ரைஸ் என்று நான் சொல்லுவேன். அங்கத்த மக்களை வந்து நாம என்ன நினைச்சோம், ஓகே கோயில் கட்டாங்க அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். ஹிந்தி பெல்ட் அங்க பாருங்க, நீங்க உங்களுடைய அந்த மேஜிக் வால்லே இருக்கு கரெக்டா. ஹிந்தி பெல்ட்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு மத்திய பிரதேஷ் வழியாக ஜார்க்கண்ட் அப்படியே மேல போனீங்கன்னா அங்கதான் பிரச்சனையா வருகிறது. அதை தாண்டியும் உத்தராகண்ட்லயும் பிரச்சனை கிடையாது, அங்கேயும் கரெக்டா தான் வந்துருது பிஜேபியை பொறுத்தவரை. ஹிமாச்சல்லையும் வந்திருக்கு போல தெரியுது. சோ அந்த ஒரு என்டையர் பெல்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரம் குஜராத் டு ஒடிசா அப்படியே ஒரு பேண்ட் கம்ப்ளீட் ஆரஞ்சில் இருக்கிறது. ஆனால் யூபி வந்து கை கொடுக்கவில்லை. யூபி அதுக்கு வந்து நாங்கள் குறிப்பாக யோகி ஆதித்யநாத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் தான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு இன்னைக்கும் நான் நம்ப மாட்டேன் அவருக்கு ஹோல்டு இல்லைன்னு. யூபியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிகர் என்று பார்த்தீங்கன்னா அது நரேந்திர மோடி கிடையாது, அது நிச்சயமாக யோகி ஆதித்யநாத் தான். அப்போ யோகி ஆதித்யநாத்தை வந்து அலட்சியம் செய்ததில் வந்து நிச்சயமாக பாஜக ஒரு பெரும் ஒரு பிரைஸை கொடுக்க போகிறது. ஆட்சி அமைப்பார்கள் அதில் எனக்கு மாற்று கிடையாது. அந்த மேப்பையும் நம்ம ஆடியன்ஸ்க்கு காமிச்சல, உங்களுக்கு மட்டுமே தெரியுது இதை பற்றி அதாவது சிபு சோரனை வந்து ஜெயிலில் வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் வந்து தேர்தல் நடத்துகிறது, அவரை வந்து வெளியே விடும். கூடுதலா பாக்குறோம் NDA வந்து 61 இடங்களை இழந்திருக்கிறது இப்போதைய நிலைமையில. இந்தியா கூட்டணிக்கு 104 கூடுதலாக வந்திருக்கிறது. சோ இந்த மேப்பிங்ல கிட்டத்தட்ட சாஃப்ரான் இந்த இந்த ரீஜியன்லாம் இருக்கு. இதில் தான் இப்போ நம்ம நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதை பார்க்குறோம். இந்த இந்த பகுதி எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒடிசா கூடுதலாக அவங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. பட் இந்த இன்னும் இந்த சவுத்து அப்படியே இருக்கே சார், அர்ஜுனமூர்த்தி சார், என்டையர் சவுத்தில் சாஃப்ரன் கலர் நம்ம வந்து மேற்கு இது வடக்கு தெற்குன்னெலாம் பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முடிவுகள் அப்படி தான் இருக்கு இல்லையா? நன்றி திரு அர்ஜுனமூர்த்தி, நம்ம தொடர்ந்து பேசுறோம், உங்கள்ட்ட தான் பேசுறேன், மற்ற நண்பர்கள் விடைபெறாங்க. இல்ல இப்ப அந்த தெற்கு வடக்கு மேற்கு அப்படிங்கிறது இன்னும் அப்படியே வடக்குங்கிறது பிரிச்சு இருக்கக்கூடிய சூழலாதான் இருக்குதா ரிசல்ட்ஸ் பொறுத்தவரைக்கும்? நீங்க தெற்குலயே பாத்தீங்கன்னா கர்நாடகா வரவே வராதுன்னு சொல்றீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். தெலுங்கு ஆந்திரா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, கர்நாடகா ஆஃப் கோர்ஸ் ரீடெயின் பண்ணிருக்கீங்க, தெலுங்கானா கர்நாடகா அசெம்பிளியை விட இப்ப கூடுதலா வாங்கி பண்ணிருக்கோம், தெலுங்கானாவும் நம்ம வந்து மேனேஜ் பண்றோம். சோ இந்த மாதிரி நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா சவுத்ல நம்ம க்ரோ ஆயிருக்கும். பத்தா குறைக்கு கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வேற வந்து ஒரு என்ட்ரி வேற கிடைச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது நடக்காத ஒரே இடம் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மட்டும் நம்ம அதிகமா எதிர்பார்த்தோம், கிட்டத்தட்ட நம்ம குறைஞ்சபட்சம் யூபி நீங்க எதிர்பார்க்கல.